தங்க இலக்கியங்களில் பத்துப்பாட்டு எட்டு தொகை பதினெண்டு என்று உள்ளது இன்றைக்கு பத்துப்பாட்டு இலக்கியங்களில் ஒன்றாகிய முல்லைப்பாட்டு இலக்கியம் பற்றி பார்க்கின்றோம் இலக்கிய வகைகளிலேயே மிகவும் சிறியதானது மிகவும் சிறியது முல்லைப்பாட்டு மொத்தம் நூற்றி மூன்று அடிகள் உடையது இதனை எழுதியவர் நப்பூதனார் நப்பூதனார் என்பவர் இந்த முல்லைப்பாட்டு இலக்கியத்தில் எழுதியுள்ளார் நூத்தி மூன்று அடிகள் நம் பாடப்பகுதி ஒன்று முதல் பதினேழு வரை உள்ளது நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது இந்த முல்லைப்பாட்டு இலக்கியம் அனைத்துமே ஆசிரியர் பாவால் சங்க இலக்கியங்களே ஆசிரியர் பாவால் எழுதப்பட்டது இது ஆசிரியர் பாவால் எழுதப்பட்டது முல்லை நிலத்து மக்களின் வாழ்வை எடுத்துரைக்கின்றது கருப்பொருள் பார்த்துருக்கோம் இதில் வந்து முல்லை நில மக்கள் அப்படிங்கிறச்ச வந்து காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை என்பது எல்லாருக்குமே தெரியும் இந்த முல்லை நில மக்களுக்கு வந்து கார்காலம் வந்து பெரும்பொழுதாக இருக்கின்றது மேலும் சிறு பொழுதுங்கிறது மாலை நேரம் மாலை நேரம்னா மாலை ஆறுலேருந்து பத்து மணி அவளுடைய உரிப்பொருள் என்பது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பாடல்கள் அமைக்கப்பட்டுள்ளது கார்காலத்தை மிக அழகாக குறிப்பிடுகின்றார் ஆசிரியர் அதே நேரத்தில் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதை காத்திருத்தல் தலைவனின் வருகைக்காக தலைவி காத்திருக்கின்றாள் வருத்தத்தோடு காத்திருக்கின்றார் மேய்த்தலுக்கு சென்ற தலைவன் காட்டு விலங்குகளால் துன்பம் ஏற்படாமல் வருவானா இந்த குறிப்பிட்ட பாடலில் தலைவன் போருக்கு செல்கின்றான் போருக்கு சென்ற தலைவன் சிறப்பாக வர வேண்டும் வெற்றி பெற்று வர வேண்டும் விரைவில் வர வேண்டும் என்பதை எண்ணுவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது காத்திருத்தல் தலைவன் வந்து எந்தவித ஓ துன்பமும் ஏற்படாமல் அவன் வர வேண்டும் என்பதை இந்த பாடப்பகுதியில் குறிப்பிடுகின்றார் இந்த பாடலில் வந்து மழை மேகங்கள் பற்றி முதலில் குறிப்பிடுகின்றார் மழை மேகம் என்று குறிப்பிடும் பொழுது நமக்கு வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் நனைந்தலை உலகம் வழகி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மா அல் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வலநேர்பு கோடு கொண்டு எழுந்த கொடும் செலவு எழிலி பெரும் பொழிந்த சிறு புண் இந்த குறிப்பு அனைத்துமே முதல் ஒரு நான்கு வரிகள் கிட்டத்தட்ட ஆறு வரிகள் அனைத்துமே வந்து முல்லைநில கருப்பொருள் மற்றும் முதற்பொருளை எடுத்துரைப்பதாக இருக்கின்றது நனைந்தலை உலகம் வளகி நனைந்தலை உலகம்னா அகன்ற உலகத்தை வளைத்து மழை வந்து அப்படி பொழியறதா நமக்கு அகன்ற உலகத்தை வளைத்து நேமியோடு வளம்புரி செலுத்த நேமினா என்ன சக்கரம் மலம்புரி சக்கரத்தை கையில் கொண்டு மாதாங்கு தடக்கை தாங்குகின்ற மாதாங்கு சொல் மாதாங்கு தாங்குகின்ற கைகளை உடைய திருமால் த கையில் வந்து சக்கரத்தை கொண்டு மிகப்பெரிய அந்த திருமால் வந்து குறுகிய வடிவம் கொள்கின்றார் மாதாங்கு தடக்கை தாங்குகின்ற கைகளை உடைய திருமால் சக்கரத்தை தாங்குகின்ற திருமால் குறுகிய வடிவம் கொண்டு இது ஒரு புராண கதை குறுகிய வடிவம் கொண்டு மாவெலி என்ற சக்கர அரசனிடம் போய் கேட்கின்றார் யாசகம் பெறுகின்றார் அந்த ஒரு புராண கதையை குறிப்பிடுகின்றார் திருமால் இது வந்து முல்லை நில கருப்பொருள் திருமால் தாங்குகின்ற கைகளை உடைய திருமாள் குறுகிய வடிவம் கொண்டு நீர் செல மாவலி மன்னன் போய் வந்து நீர் வார்த்து தரும்பொழுது எப்பொழுது வார்த்து தருவார் யாசகம் கேட்கின்றார் வார்க்கின்றார் என்ன கேட்கிறாரு எனக்கு வந்து மூணே மூணு பொருள் தான் வேணும் என்ன மூணே மூணு அடி கொடுங்க போகிறோம் அப்படிங்கிறார் மூணு அடி எங்க அவர் பெரிய யாகம் பண்ணியிருக்காரு அந்த அரசன் மாவழி அரசன் இந்த ஒரு அந்தனர் வந்து மூணே மூணு அடி கேட்குறாருன்னு அதற்கென்ன எடுத்துக்கோங்கிறார் முதலடி மண் நிலம் பூமகள் இரண்டாவது அடி விண் மூன்றாவது அடி பாதாளலோகம் இது வந்து உனக்கு வந்து மாவலி சக்கரவர்த்தியோட கதையில் தருகின்றார் அவ்வாறு தரும்பொழுது மழை பொழிகின்றதான் அது எப்படி நான் விண்ணும் மண்ணும் அப்படியே வானுலகமே கீழே இறங்கி வந்துடுதா அப்படிங்கிற மாதிரி நிமிர்ந்த அல் போல மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து அப்படி நீர்வார்த்து தரும் பொழுதே மண்ணுக்கும் விண்ணுக்கும் முதலடி மண் இரண்டாவது அடி விண் அப்படியே மிக பெருசா அப்படி நிக்கிறார் மண்ணுக்கும் விண்ணுக்கும் பேருருவம் எடுத்து உயர்ந்து நின்ற திருமால் போல இமிழ் பனிக்கடல் பருகி கா அதாவது மழை எப்படி பொழிகின்றது இங்குள்ள மேகங்கள் எல்லாம் குளிர்ந்து மழையாக பொழிகின்றது ஒளி முழங்குகின்ற கடலின் குளிர் நீரைப் போல கொட்டு கொட்டுன்னு கொட்டுது மழை எப்படி வல நேர்வு வளமாய் எழுந்து கோடு கொண்டெழுந்த மலையாள கண்ணுக்கு எழுத்தாப்புல ஒன்றுமே தெரியல மலையளவிற்கு எழுந்த கொடும் செலவு எழிலி விரைந்த வேகத்துடன் மேகத்திலேந்து மழை பொழிகின்றது எழிலி என்றால் மேகம் பெரும் பெயல் பொழிந்த பெருமழையை பொழிகின்ற சிறு மாலை துன்பத்தை செய்யும் மாலை சிறு மாலை என்றால் நான் துன்பத்தை செய்யும் இப்போ இந்த வரியில பார்த்தீங்கன்னாக்க கருப்பொருள் ஆகிய திருமால் தெரிகின்றார் கார் கார்காலம் விழிக்கப்படுகின்றது மாலை பொழுது இவ்வளோதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது அவ்வளோதான் மழை பொழிகின்றது எப்படி மழை பொழிகின்றது கண்ணுக்கு எழுத்தாப்புல யாரும் வர்றது கூட தெரியல அந்த அளவுக்கு அதாவது அகன்ற உலகத்தை வளைத்து சக்கரத்தோடு வலம்புரி சங்கு பொறித்த தாங்குகின்ற கைகளை உடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு நீர்வார்த்து தரும் பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து நின்ற திருமாலை போல ஒளி முழங்குகின்ற கடலின் நீரைப் பருகி வளமாய் எழுந்து மலையளவிற்கு எழுந்த விரைந்த வேகத்துடன் மேகமானது பெருமழையை பொழிகின்றது துன்பத்தை செய்யும் மாலை பொழுது இங்கே தான் வராரு அதாவது தலைவியோட தன்னுடைய துன்பம் அதாவது இருத்தலும் இருத்தல் நிமித்தம் உரிப்பொருள் இப்பொழுது தான் வருகின்றது முதல்ல வந்து கருப்பொருளை சொல்கிறாங்க முதற் பொருளை சொல்கிறாங்க மூன்றாவது உரிப்பொருள் வருகிறாங்க அந்த மாலை பொழுதுல தலைவன் வரலையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு போய் நிற்கிறாங்க அப்போ அந்த காலத்தில் விரிச்சி கேட்டல் விருச்சிக்கை இன்னைக்கும் இருக்கு விருச்சுக்கை மணி ஒலிக்குதுரா அப்போ நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க இல்லையா அதே மாதிரி விருச்சி கேட்டல் என்பது எப்படி வருதுங்கிறத பார்ப்போம் அடுத்து அருங் அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இனவண்டு நெல்லோடு கொண்ட நருவி முல்லை அரும்பு அவிழ் அலரி தூ ஐ கைத்தொழுது பெருமூது பெண்டிர் விரிச்சு கேட்ப அடுத்த காட்சி நம்ம கொடுக்குறாங்க அருங்கடி மூதூர் மருங்கில் போகி மூதூர் என்பது என்ன முல்லை நிலத்தில் உள்ள அந்த ஊர் பத்தி மூதூர்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சொல்றாங்க கருப்பொருள்ல காவலையுடைய மூதூர்னா காவலையுடைய ஊர் பக்கம் ஊர் எல்லையில போய் நிற்கிறாங்க என்னடா அது தலைவன் வரலையேன்னு போய் நிற்கிறாங்க மிகுந்த காவலையுடைய ஊர் பக்கம் சென்று யாழிசை இனவண்டு ஆர்ப்ப அவங்க முல்லை மலரை எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கறது சொன்னா நான் சாதாரணமாக நீ நானும் பேசுவோம் அங்கே இப்படி சொல்கிறாங்க யாழிசை இனவண்டார்பான யாழிசை போன்று உழைக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்ய என்று குறிப்பிடுவதற்கு காரணம் என்னன்னாக்க அன்றலர்ந்த மலர்களை எடுத்து செல்கின்றார்கள் அப்பப்ப நேத்திக்கு பூத்த மலர் கிடையாது அன்னைக்கு பூத்த மலரை எடுத்துட்டு போறாங்க அந்த மலரை பறிக்கும் பொழுது வண்டுகள் வந்து அந்த தேனை அருந்துவதற்காக அவர்கள் பின்னே செல்கின்றது யாழிசை போன்று ஒழிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்ய நெல்லோடு நாழி கொண்ட பூக்களை மட்டும் எடுத்துட்டு போல நாழி என்பது ஒரு அளவை பண்டை காலத்தில் பயன்படுத்தப்பட்டது இன்னைக்கும் நாம வந்து பழ பயன்படுத்துறோம் நாழிங்கிறது ஆழாக்குன்னு சொல்லுவாங்க படின்னு சொல்லுவாங்க அந்த நாழியில வந்து நெல் எடுத்துட்டு போறாங்க ஏன்னா தலைவன் நல்லபடியா வரணுமே அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்துட்டு போய் சா போய் வேண்டிக்கிறாங்க வணங்கிக்கிறாங்க ஏன்னா எப்போதுமே நமக்கு இயற்கையால் கொடுக்கப்பட்டது இயற்கைக்கே கொடுப்பது என்பது வந்து அதற்கு வந்து நன்றி செலுத்துவது போல நாழியில் கொண்டு வந்த நெல்லை சேர்த்து நருவி முல்லை அரும்பு நறுமணம் கொண்ட முல்லை மலர்களையும் எடுத்துக்கொண்டு அவள் அவிள் தூவை முல்லைப்பூக்களை அப்படியே தூவிட்டு நெல்லை வச்சு வேண்டிக்கிறாங்க என்ன கை தொழுது தெய்வத்தை தொழுகின்றார்கள் திருமாலை வணங்குகின்றார்கள் இயற்கையை வணங்குகின்றார்கள் கை தொழுது பெருமூது பெண்டீர் முதிய பெண்கள் பெருமூது பெண்டீர் பெரியவங்க பெரியவங்க எல்லாரும் வந்து அப்ப விரிச்சு கேட்குறாங்க விரிச்சு கேட்பேனாக்கா நல்ல சொல் கேட்கின்றார்கள் ஏன்னா இது வந்து அடுத்த காட்சியை நம்ம கொடுக்குறாங்க எப்படின்னாக்கா கண் அவங்களுடைய தொழில் வந்து மேய்த்தல் என்பது பசுக்களை வந்து இடையர்கள் வந்து அழைத்து செல்கின்றார்கள் காட்டுப்பகுதிக்கு கன்றெல்லாம் வீட்டில் தான் இருக்கும் அப்போ அதுக்கு பசி தாங்கலை தாய் வரலையேன்னு அப்போ இன்னொரு தலைவி கேட்குறா கவலைப்படாத வளைந்த கத்தியை உடையினுடைய இடையர்கள் வந்து மேய்க்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க இதோ விரைவில் வந்துடுவாங்க உன்னுடைய பசி ஆற்றப்படும் என்று கூறுகின்றாள் இதை தலைவி கேட்குறா உடனே தோழி சொல்கிறா இது என்னன்னாக்க தலைவன் விரைவில் வந்து விடுவான் போருக்கு சென்ற தலைவன் வெற்றி வகையோடு வருவான் என்பதை எடுத்துரைப்பது போல நற்சொல் கேட்டாய் விரைவில் தலைவன் வந்து விடுவான் என்ன ஒரு சின்ன ஒரு பதினேழே வரி அதில் வந்து எத்தனை காட்சி பாருங்க முதல்ல ஒரு நாடகம் அப்படின்னாக்கா வந்து எப்படி வந்து ஸ்டேஜ் அரங்கு எப்படி இருக்கும்னு அதே போல் நல்லா மழை பெய்யறான் அந்த மாதிரி அந்த நிலைமங்களையே எடுத்துக்கிறாங்க இயற்கையை எடுத்துக்கிறாங்க மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது மாலை நேரம் குளிர் தாங்கல பெண்கள் எல்லாம் வந்து ரெண்டு கையும் கட்டிட்டு குளிரோட இருக்காங்களாம் அந்த இடத்துல நிற்கிறாங்க மூதூருக்கு போறாங்கன்னா எல்லைப்புறத்துல போய் நிற்கிறாங்க நாழியில நெல்லையும் மலரையும் எடுத்துக்கொண்டு அப்ப நற்சொல் கேட்டு நிற்கின்றார்கள் இறைவனை வணங்கும் பொழுது உன்னுடைய தலைவன் உன் தாய் சீக்கிரம் வந்துருவான் நீ கவலைப்படாத அப்படின்னு கன்றை சமாதானம் படுத்துவது போல மிக அழகாக குறிப்பிடுகின்றார் பார்க்கலாம் தாம்பு தொடுத்த பசலைக்கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு கவல் அசைத்த கையள் கையை கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என் போன்ற நன்னர் நன்மொழி கேட்டனம் என்ன அற்புதம் பாருங்க அதாவது சிறு தொடுத்த தாம்பு கயிற்றால் கட்டி அந்த கன்று குட்டியும் அழிச்சிட்டு வராங்க அழிச்சிட்டு வரும்போது பசலைக்கன்றின் அந்த இளங்கன்று பசியோடு இருக்கு அது முகத்தை பாக்குறாங்க அதாவது பொதுவா வந்து வீட்டு விலங்குகளை நேசிப்பவர்கள் வந்து தன்னுடைய குழந்தைக்கு பசி எப்படி வந்து வந்தாலும் தாங்க மாட்டார்களோ அதே போல் அந்த கன்றுக்கும் அதே மாதிரி அப்ப பசலைக்கன்றின் உருத்துயர் அலமரல் நோக்கி பசியால் வாடுறது அது மூஞ்சிய பார்த்த உடனே உருதுயர் உரு என்பது வந்து உரிச்சல் உருதுயர் என்றால் உரிச்சொல் தொடர் உருத்துயர் அலமரல் நோக்கி பசியால் வாடும் அந்த கன்றை நோக்குகின்றால் பார்த்து ஆய்மகள்னால் இடைமகள் இடைச்சியர் என்று கூறப்படுகின்றார் இதுவும் கருப்பொருள் ஆய்மகள் என்றால் இடைமகள் நடுங்கு கவல் அசைத்த கையல் அந்த இடைமகள் என்ன பண்ணுறா நடுங்கு கவல் கவல்னால் என்ன கவல் என்பது வந்து உங்களுக்கு தோல் ரெண்டு கைகளை இப்படி கட்டிக்கிட்டு இருக்காங்க மழை பேஞ்சாச்சு மாலை நேரம் குளிர் தாங்கலை அப்போ நடுங்கு கவல் அசைத்த கையல் குளிர் தாங்காது கைகளை கட்டியபடி நின்றாள் கையை கொடுங்கோர் கோவலர் நின்று சொல்றாங்க கொடுங்கோர் கோவலர் என்று கூறுவதற்கு காரணம் என்னன்னா இடையன் வந்து காட்டுக்கு மாடுகளை மேய்க்க செல்கின்றான் அப்போ வந்து கொடிய விலங்குகள்லாம் இருக்கும் அந்த கொடிய விலங்குகளை எதிர்த்து போராட வேண்டும் அல்லவா அதனால் வளைந்த கத்தியை இடுப்பில் சொருகி இருப்பார்கள் தான் இந்த தொடரை கொடுக்குறாங்க கையை கொடுங்கோர் கோவலர் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட கையில கத் இடுப்பில் கத்தி கையில கம்பு அந்த விலங்குகள்லையும் தன்னை காத்துக்கொள்ள கம்பை கொண்ட இடையர் பின்னென்று உயிர்த்தர கட்டாயமாக வந்து உன்னுடைய தாயை ஓட்டி கொண்டு வருவார்கள் இன்னே வருகுவர் தாயார் இப்பொழுது வந்து விடுவார் உன் தாயார் கவலைப்படாததோ வந்துருவாங்க உன் பசியை ஆற்றுவார்கள் என்று கன்றை பார்த்து கூறுகின்றார் என் பூன் நன்னர் என்று கூறியது என் பூன் நன்னா பக்கத்துல தலைவி நிக்கிறா தோழிக்கிட்ட எனக்காக தான் இந்த சொல் சொல்றாங்க என்னே வருவர் என்பது இந்த பசும் கன்றுக்கு வந்து தாய் எனக்கு என்னுடைய தலைவன் என் போல் நன்னர் என்று கூறியது நல்ல சொல் மனசில் நினச்சிக்கிறான் நல்ல சொல் எனக் கொண்டு நன்மொழி கேட்டனம் முது பெண்கள் தலைவியிடம் சொல்கிறாங்க நற்சொல்லை கேட்ட உன்னை பக்கத்தில் இருக்கிறேன் முது பெண்கள் தலைவ நற்சொல் கேட்டாய் விரைவில் தலைவன் வந்து விடுவான் இங்கு சிறு தாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளம் கன்று வந்து பசியால் வாடிக்கொண்டிருக்கின்றது அதன் வருத்தத்தை ஒரு இடைமகள் கண்டால் குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்ற அவள் புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டி வர இப்பொழுது வந்து விடுவார் வருந்தாதே இது நல்ல சொல் என கொண்டு முது பெண்கள் தலைவியிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இதில் வந்து இந்த பாடலோட பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து எப்படி வந்து மழை பொழிகின்றது இன்னொரு தடவை சொல்லிடுறேன் அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகின்றது சக்கரத்தோடு வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவலி மன்னன் நீர்வார்த்து தரும்பொழுது மண்ணுக்கும் மின்னுக்குமாக பேருருவம் எடுத்து உயிர் நின்று உயர்ந்து நின்று மழை மேகம் போன்று காட்சி அளிக்கின்றது அம்மேகம் ஒலிக்கும் கடலின் குளிர்நீரை பருகி பெரும் தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்து வேகத்துடன் பெருமழை பொழிகின்றது மழை பொழிவதை மிக அழகாக குறிப்பிடுகின்றார் அடுத்தது வந்து துன்பத்தை செய்கின்ற அம்மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த காவலையுடைய ஊர்பக்கம் சென்று யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ ஆரவாரி ஆரவாரம் செய்யும் நறுமணம் கொண்ட அரும்புகள் தந்த முல்லைப்பூக்களோடு நாழியில் கொண்டு வந்த நெல்லையும் எடுத்து சென்று தூவினார்கள் பிறகு தெய்வத்தை தொழுகின்றார்கள் தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றார்கள் அப்பொழுது சிறு தாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளம் கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது அதன் வருத்தத்தை ஓர் இடைமகள் கண்டாள் குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்று அவள் புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டி வர இப்பொழுது வந்து விடுவர் வருந்தாதே என்றாள் இந்த நல்ல எனக் கொண்டு முது பெண்கள் தலைவியிடம் நச்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று உரைக்கின்றார்கள் இந்த பாடப்பகுதியில் உள்ள அரிய சொற்கள் நேமி என்றால் சக்கரம் என்று பொருள் நனைந்தலை உலகம் என்றால் அகன்ற உலகம் என்று பொருள் வளையி என்றால் வளைந்து கோடு என்பதற்கு மலை என்று பொருள் கவல் என்றால் தோல் என்று பொருள் கொடும் செலவு என்றால் விரைவாக செல்லுதல் நறுவி என்றால் நறுமணமுடைய மலர்கள் விரிச்சி என்றால் நற்சொல் என்று பொருள் நற்சொல் கேற்றல் என்று பொருள் இதில் சில இலக்கண குறிப்பு இருக்கு எனக்க மூதூர் பெரும்பெயல் நன்மொழி கொடுங்கோல் இது எல்லாமே பண்பு தொகை தான் ஆன ஆகிய மை என்ற விகுதிகள் வர வேண்டும் மூதூர் பெரும்பெயல் நன்மொழி கொடுங்கோல் முதுப்பெண்டிர் முதலியவை பண்புத்தொகையாகும் உருத்துயர் என்பது வினைத்தொகை கை தொழுது என்பது மூன்றாம் வேற்றுமை தொகை தடக்கை என்பது உரிச்சொல் தொடர் வளை என்பது செய்யுழுசை அளவடை அசைத்த எழுந்த என்பது பெயரெச்சங்கள் கேட்டனம் என்பது தன்மை பன்மை வினைமுற்று பருகி என்பது வந்து வினையச்சங்கள்